ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷல் வீடியோங்க. நாங்கள் வந்து ஒரு ஹாப்பி நியூஸ் வந்து உங்கள் கூடலாம் வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த வீடியோ. என்ன ஹாப்பி நியூஸ்னால், நாங்கள் இந்த அக்டோபரில் வந்து எங்களோட செகண்ட் பேபி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ அதை வந்து உங்கள் கூடலாம் வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5 மந்த்ஸ் கிட்ட கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் வந்து நான் முன்னாடி போட்ட அளவுக்கு வந்து வீடியோஸ் வந்து ரொம்ப ரெகுலராக வந்து வீக்லி 3 வீடியோஸ்லாம் வந்து அப்லோட் பண்ண முடியலை. அந்த ஃபஸ்ட் 3 மந்த்ஸ் வந்து ரொம்ப கொஞ்சம் மார்னிங் சிக்னஸ், அப்புறம் டயர்னஸ் எல்லாமே வர இருந்துச்சு. ஸோ அதனால் வீடியோ வந்து எனக்கு வந்து ஷூட் பண்ணவும் வந்து முடியலை, டயர்டாக இருந்ததுனால. ஸோ இதுக்கு அதுக்கப்புறமா வந்து சரி வீடியோ வந்து கொஞ்சம் கண்டினியூஸாக இப்போ போடலான்னு வந்து நினச்சிருக்கேன் திரும்ப. ஸோ அதனால் இனிமேல் வந்து நான் வந்து ப்ரெக்னென்சி ரிலேட்டடாக வந்து நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணலான்னு இருக்கிறேன். அதே நேரத்தில் ப்ரெக்னென்சி டைமில் வந்து ஹெல்த்தியாக வந்து சாப்பிடக்கூடிய ரெசிபீஸ், அப்புறமா வந்து எக்ஸசைஸ் ரொட்டீன், அந்த மாதிரி எல்லா வீடியோஸும் அண்ட் வீலாக்ஸ் வந்து அப்லோட் பண்ணலான்னு இருக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே நேரத்தில் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லட்டு ரெசிபியும் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன், பனங்கிழங்கு மாவு வச்சு லட்டு எப்படி பண்ணலான்னு சொல்லி. ஸோ அதுவும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எல்லோரும் வந்து கடைசி வரையே பாருங்கள். இன்னைக்கு லஞ்சுக்கு உளுந்தம்பருப்பு சாதம், அப்புறமா ஒரு மட்டன் குழம்பு. இந்த ரெண்டு ரெசிபியும் நான் ஏற்கனவே வந்து சேனலில் போட்டிருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்கள். அதோட லிங்க்கையும் நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உளுந்தம்பருப்பு சாதத்துக்கு மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு எல்லாமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காவை எடுக்கிறதுக்கு ஒரு ஈஸியான டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேங்காவை நம்ம உடச்சிட்டு ஃப்ரீசரில் வச்சுருங்க ஒரு நாள் நைட் ஃபுல்லாக. அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு தேங்காவை வந்து ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுருங்க அந்த பாத்திரத்துலேயே வச்சு. அப்போ வந்து ஈஸியாக வந்து எடுத்துடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் வந்து நான் தண்ணி பிடிச்சிட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணியை பிடிச்சி தேங்காவை போட்டுருங்க ஒரு 1/2 hour. இது இப்படியே இருக்கட்டும். இதுக்கப்புறம் தேங்காவை வந்து நம்ம வந்து எடுக்கும் போது ஈஸியாக வந்து நம்மளுக்கு வந்து சில்லு போட வரும். இது வந்து ஒரு லெட்டர் போர்ட் செட். இதில் வந்து ஒரு 188 லெட்டர்ஸ், அப்புறம் நம்பர்ஸ், அப்புறம் இந்த மாதிரிலாம் வந்து சிம்பிள்ஸ்லாம் இருக்குது. இதை வந்து நாங்கள் பர்லிங்டனில் வாங்கினோம் இங்கே வந்து $10 அப்படின்னு. இது வந்து அமேசானில் கூட கிடைக்குது. இது வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கெலாம் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட லிங்க்கை வேணால் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அமேசான் லிங்க்கை ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய டிஃப்ரெண்ட் ஃபோட்டோஸ் வந்து நம்ம இதை வச்சு எடுக்கலாம். ப்ரெக்னென்சி டைம்லையும் சரி, குழந்தை பிறந்ததுக்கப்புறமாவும் நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு வந்து இது நல்லாயிருக்கும். இது வந்து ஆக்சுவலாக இந்த போர்டில் வந்து நம்ம வந்து மாட்டிக்கணும். இதில் வந்து இந்த லெட்டர்ஸ் அண்ட் நம்பர்ஸ் எல்லாம் நம்ம வந்து சிசரை வச்சு ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இப்போ எல்லா லெட்டர்ஸையும் வந்து நம்ம கட் பண்ணி ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி இந்த லெட்டர்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதில் வந்து ஈஸியாக ஸ்டிக் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு உளுந்தம்பருப்பு சாதம் கருப்பு உளுந்து வச்சு பண்ணியிருக்கிறேன். கருப்பு உளுந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது, அதுவும் இந்த ப்ரெக்னென்சி டைமில் கண்டிப்பாக வந்து எடுத்துக்கலாம் வீக்லி ஒன்ஸ். ஹெல்த்துக்கு வந்து இடுப்பு வலியெலாம் வந்து வராது, ரொம்ப நல்லது இது. இப்போ லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. நான் வந்து இங்கே கிச்சனோட இந்த கவுண்டர் டாப் இந்த டேபிளில் வந்து ஷீட் வந்து ஒட்டாமே இருந்தேன்.
ஸோ நான் வந்து இப்போ தான் வால்மார்ட்லேருந்து இது வாங்கிட்டு வந்தேன் இந்த ஷீட்டை. இந்த ஷீட் வந்து ஒட்டிட்டோம் அப்படின்னா அடிக்கடி வந்து இதை வந்து அழுக்காகாமையும் இருக்கும், நம்மளுக்கு வந்து கிளீனும் அடிக்கடி பண்ண வேண்டாம், இல்லைன்னா இந்த மாதிரி கரப்பட்டுட்டே இருக்கும் இந்த இதில். அதுவும் எனக்கு வந்து இங்கே ஒயிட் கலராக இருக்கிறனால ரொம்ப நல்லா இந்த கரை தெரியுது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த கரையெல்லாம் கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்போ இந்த ஷீட்டை ஒட்ட ஆரம்பிக்கலாம். பனங்கலங்க மாவு வந்து யூஸ் பண்ணி லட்டு எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இந்த பனங்கலங்க வந்து குக்கரில் வேக வச்சு அதுக்கப்புறம் ஒரு நாளுக்கு அப்புறமா நல்லா காய வச்சு மிக்சியில் வந்து அரைச்சி பவுட்ராக வச்சுருக்கிறேன். பனங்கலங்க வந்து இங்கே வந்து நம்மளுக்கு கிடைக்குதான்னு தெரியல, ஸோ நான் வந்து ஊரில் இருந்து எடுத்துகிட்டு வந்த பனங்கலங்க மாவு இது. இது வந்து ஒரு ஹெல்த்தியான லட்டு ரெசிபி. இதுக்கு வந்து ஒரு கப் பனங்கலங்க மாவுக்கு ஒரு கப் நிலக்கடல பருப்பு எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா வறுத்து அந்த தோலெல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த நிலக்கடலையை வந்து ஒரு மிக்சி ஜாருக்கு வந்து இப்போ மாற்றிட்டு நம்ம வந்து பவுட்ரா வந்து அரைச்சிக்கலாம். இது வந்து ஒரு கப் வெல்லம், ஒரு கால் டீஸ்பூன் அளவு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த நிலக்கடலையை மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு நம்ம வந்து பவுட்ரா வந்து அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நல்ல பவுட்ரா அரைச்சிக்கோங்க. இந்த நிலக்கடலை பருப்புக்கு பதிலாக பொட்டுக்கடலை கூட சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு. ஆனால் நிலக்கடலை பருப்பு நல்ல டேஸ்டாக இருக்கும்னு சொல்லி நான் வந்து நிலக்கடலை பருப்பு எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே வந்து நான் இந்த கப்புக்கு வந்து 1 கப் வந்து மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன். எல்லாமே வந்து ஒரே அளவு தான். நீங்கள் எந்த கப்பில் எடுத்துக்கிறீங்களோ அதே கப்பில் வந்து நிலக்கடலை பருப்பு வெல்லம் அப்புறம் இந்த பனங்கலங்க மாவு எல்லாத்தையுமே வந்து எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம். ஒரு கால் டீஸ்பூன் அளவு ஏலக்காய் பவுடர் சேர்க்கிறேன். ஒரு கப் அளவு வெல்லம் சேர்த்துருக்கேன். இதில் கால் கப் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம்.
பாகுபதத்துக்கு வரணுங்கிற அவசியம் இல்லை. இந்த வெள்ளம் இந்த மாதிரி நல்லா நுரையா வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப பாகு மாதிரி ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து வடிகட்டிக்கலாம். இப்போ இந்த வெள்ளத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நம்ம வந்து பிசைஞ்சுக்கலாம். ஃபுல்லா சேர்த்துற வேண்டாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். எனக்கு வந்து மிச்சம் இவ்வளோ வெள்ளம் இருக்குது, நான் வந்து எல்லாத்தையுமே வந்து ஊற்றிடலாம். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு உங்களுக்கு வந்து சுகர் போதும்னு நினைக்கும் போது ஸ்டாப் பண்ணிடுங்க. இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு லட்டும் வந்து ஈஸியாக பிடிக்க வரும். கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு இப்போ வந்து நம்ம பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். ஈஸியாக நம்ம வந்து லட்டு பிடிச்சிடலாம். இதை இந்த மாதிரி எல்லா மாவையும் இப்போ பிடிச்சிடலாம், லட்டு ஆக்கிடலாம். இந்த மாதிரி எல்லா மாவையும் இப்போ லட்டு பிடிச்சிடலாம். இப்போ எல்லா மாவையும் லட்டாக உருட்டியாச்சு. ஒரு ஹெல்தியான லட்டு ரெசிபி இது. நம்மளுக்கு எல்லா டைம்லேயும் இந்த பனங்கிழங்கு வந்து கிடைக்கிறது. ஸோ சீசன் அப்போ எப்போ கிடைக்கிதோ அந்த சீசன் அப்போ நீங்கள் வாங்கி இந்த மாதிரி காய வச்சு பவுடர் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம அப்பப்போ இந்த மாதிரி வந்து ஸ்வீட் செஞ்சுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி, கிட்ஸுக்கும் வந்து கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த லட்டு ரெசிபியை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட கமெண்ட்ஸை வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். தேங்க்யூ. சரண்யா, டேஸ்ட் ஆஃப் ஹோம்.